அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இந்திய பொருளாதாரத்திலிருந்து தேசிய வருவாயை எவ்வாறு கால்குலேட் பண்ணுறது என்பது தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை உடனுக்குடன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேசிய வருவாயிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க இருப்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஜிடிபின்னு சொல்லுவாங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் ஒன் இயரில் எவ்வளோ ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் எவ்வளவு எவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு என்பதனுடைய மொத்த சந்தை மதிப்பை தான் நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறோம் ஓகேங்களா மொத்த உள்நாட்டு உற்பத்தியை எவ்வாறு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா நுகர்வு பண்டங்கள் முதலீட்டு பண்டங்கள் அரசின் வாங்குதல் ப்ளஸ் நிகர ஏற்றுமதி இதை நாளை கூட்டுறது மூலமாக நமக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிடைக்கிது நுகர்வு பண்டங்கள் அப்படின்னா மக்கள் தேவைக்காக உற்பத்தி செய்யப்பட்ட ப்ராடக்ட்டை தான் நம்ம நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது முதலீடு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த அரசின் வாங்குதல் அப்படிங்கிறது அரசால் உற்பத்தி செய்யப்பட்ட ப்ராடக்ட்டு ப்ளஸ்ஸு அரசால் செய்யப்பட்ட வேலை இதுதான் அரசின் வாங்குதல்னு சொல்கிறோம் அடுத்த நிகர ஏற்றுமதி அப்படிங்கிறது ஒரு பொருளினுடைய ஏற்றுமதியிலிருந்து இறக்குமதியை கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் நிகர ஏற்றுமதி இதை நாளும் நம்ம கூட்டுறது மூலம் நமக்கு ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னு கணக்கிட முடியும் அடுத்தது நிகர உள்நாட்டு உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி வந்து நம்ம என்டிபி அதாவது நெட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் அதாவது ஓராண்டில் ஒரு நாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கும் நிகர உற்பத்தியை தான் நம்ம நிகர உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லணும் அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதா நிகர உள்நாட்டு உற்பத்தி தேய்மானம்னா என்ன தேய்மானம்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணிட்டீங்க அது வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வெளியே விற்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் ஒரு காரில் போகணும் அப்படின்னா அந்த காருக்கு ஆகக்கூடிய செலவை தான் நம்ம தேய்மானம் சொல்கிறோம் இது மாதிரி எவ்வளோ ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணுறதுல வரக்கூடிய தேய்மானத்தெல்லாம் அந்த ப்ராடக்ட்லேருந்து நம்ம கழித்தோம் அப்படின்னா அதுக்கு கிடைக்கிறதா நமக்கு நிகர உள்நாட்டு உற்பத்தி அடுத்தது மொத்த தேசிய உற்பத்தி மொத்த தேசிய உற்பத்தி அப்படிங்கிறது ஜிஎன்பி கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகளினுடைய அங்காடி மதிப்பின் மொத்த கணக்கிட தான் நம்ம மொத்த தேசிய உற்பத்தின்னு சொல்கிறோம் இதில் நிகர வெளிநாட்டு வருமானமும் சேர்க்கப்படும் அதாவது நிகர வெளிநாட்டு வருமானம் அப்படின்னு சொன்னிங்க கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க இல்லை வெளிநாட்டுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ஏற்றுமதி செய்கிறோம் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்துலேருந்து இப்போ வெளிநாட்டவர்கள் வந்து நம்ம நாட்டில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை கழித்தோம் அப்படின்னா கிடைக்கிறதா நம்மளுக்கு வெளிநாட்டு வருமானம் நிகர வெளிநாட்டு வருமானம் இதை வந்துட்டு நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியோடைய கூட்டும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் மொத்த தேசிய உற்பத்தி அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது நிகர தேசிய உற்பத்தி நிகர தேசிய உற்பத்தியை வந்துட்டு என்என்பின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நிகர தேசிய உற்பத்தியினுடைய மார்க்கெட் பிரைஸை தான் பார்க்க போகிறோம் ஒரு ஆண்டு பொருளாதாரத்தினுடைய நிகர உற்பத்தி மதி மதிப்பை தான் நாம் நிகர தேசிய உற்பத்தின்னு சொல்கிறோம் அதாவது மொத்த தேசிய உற்பத்தியிலேருந்து தேய்மான கழிவை அப்புறம் நமக்கு கிடைக்கிறதா நிகர தேசிய உற்பத்தி அடுத்தது நிகர தேசிய உற்பத்தி நிகர தேசிய உற்பத்தி அட் ஃபேக்டர் காஸ்ட் அதாவது கார்னிகளுக்கு வழங்கப்படும் மொத்த வருமானத்தை கழிச்சிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு கிடைக்கிறதா நிகர தேசிய உற்பத்தி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணிட்டீங்க அதற்கு இன்கம் எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கழிச்சதுக்கு போக கிடைக்கக்கூடிய வருமானம் தான் நிகர தேசிய உற்பத்தி இந்த நிகர தேசிய உற்பத்தியோட ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா அதற்கு கொடுக்கக்கூட மானியம் ஏதாச்சும் ஒரு மானியம் கொடுத்தாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து தனி வருமானம் தனிநபர் வருமானம் ஒரு நாட்டின் வசிக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பல வழிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய மொத்த வருமானத்தை தான் நம்ம தனிநபர் வருமானம்னு சொல்கிறோம் அடுத்தது தலா வருமானம் தலா வருமானம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு வந்துட்டு பர் இயருக்கு எவ்வளோ சராசரியாக நீங்கள் வந்துட்டு வருமானம் வருது அப்படிங்கிறது தான் தலா வருமானம் தலா வருமானத்தை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா தேசிய வருமானத்தில் தேசிய வருமானத்தை வந்து மக்கள் தொகையால் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு தலா வருமானம் கிடைக்கிது தேசிய வருமானத்தை மக்கள் தொகையால் டிவைட் பண்ணும்போது நமக்கு தலா வருமானம் அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது வந்துட்டு உண்மையான வருமானம் உண்மையான வருமானம் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணிட்டீங்க அதுக்கு ஆகிற செலவெல்லாம் வந்துட்டு இப்போது இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸ் இப்போது என்ன விலையில் இருக்குது இப்போது என்ன பொருளாதாரத்தினுடைய நிலை என்ன என்பதனோட அடிப்படையில் மதிப்பிடுவது தான் உண்மையான வருமானம் ஓகேங்களா அடுத்தது ஜிடிபி குறைப்பான் ஜிடிபி குறைப்பான் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது பண்டங்களினுடைய விலை குறியீட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிங்கன்னா அதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் என்ன விலை குறியீட்டு என்ன இப்போ வந்து தங்கம் அப்படின்னா தங்கத்தினுடைய மார்க்கெட் ப்ரைஸு இப்போ ஏதாச்சும் ஒரு பூ ப்ராடக்ட் ரெடி பண்ணிங்கன்னா பூவோடைய மார்க்கெட் ப்ரைஸு இல்லைனா வந்து மளிகை பொருட்கள் அதனுடைய ப்ரா விலை குறியீட்டு என்ன தான் நம்ம வந்து ஜிடிபி குறைப்பான் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா